தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திருமதி சசிகலா அவர்களின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசணும். சார் வணக்கம். வணக்கம் மார்சல். வணக்கம் சார். அந்த பொதுக்குழு சம்பந்தப்பட்ட வழக்கு, யார் அந்த பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி செல்லுமா, அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பான வாதங்கள் போயிட்டு இருக்கு. இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு மாற்றி மாற்றி வாதங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னு தெரியல, ஆனால் விரைவில் தீர்ப்பு வரும்னு மட்டும் தெரியுது. எப்படிப்பட்ட தீர்ப்பு வரும், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்குறீங்க? தீர்ப்பு அதுதான், இன்னைக்கு தீர்ப்பு வரும்னு எதிர்பார்த்தாங்க, மறுநாள் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து நீதிமன்றம் இதில் வந்து தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காத. எங்களை பொறுத்த அளவுக்கு இது தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் தான் முடியும். தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதுதான் நீதிமன்றம் முழுக்க முழுக்க அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள மனநிலை தெரியாது அவங்களுக்கு, அது இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட முழு நிர்வாகிகளோட மனநிலை தெரியாது. அப்போ எடப்பாடி ஓபிஎஸ் இவர்களுடைய விவாதம் தாங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா இது தனியார் ப்ராப்பர்ட்டின்னா ஆதாரத்தின் அடிப்படையில் யாருக்கு இவருக்கு சொத்து செல்லும் இவருக்கு செல்லாது அப்படின்னு சொல்லிடலாம். இது ஒரு பேர் இயக்கம். அதனால் நீதிமன்றம் வந்து இதில் தலையிடுவதே தவறுலாம் சொல்லுவோம். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். தொண்டர்களை பொறுத்தளவுக்கு நீதிமன்றம் தலையிடுவது தவறு, அதை காட்டிலும் தேர்தல் ஆணையமும் தலையிடுவது தவறு. தேர்தல் ஆணையத்துக்கு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வரக்கூடாது. நீங்க முடிவெடுங்க உங்க கட்சியினுடைய தொண்டர்களுடைய கூட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனா இப்ப இன்றைய நடைமுறையை பொறுத்த அளவுக்கு நீதிமன்றம் கடைசி கட்டத்தில் இதை தேர்தல் ஆணையம் தான் இது தீர்மானிக்கும்னு சொல்லிடுவாங்க. தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகுதுன்னா மறுபடியும் பழைய கதைக்கு கொண்டு வரப்போகுது. சின்னத்தை முடக்க போகுது, அலுவலகத்தை முடக்க போகுது, அணி அணியா பிரிக்க போகுது. அதுதான் தெரியுது, வெட்டா வெளிச்சமா தெரியுது. அதை நினைச்சுதான் தொண்டர்கள் எல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் காலம் நெருங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து 24 தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலுக்கு தயாராகணும். 1 வருஷம் தான் இருக்கு சார். இந்த 1 வருஷத்துக்குள்ள நம்ம தேர்தலுக்கு தயாராகணும். மாவட்ட வாரியா வந்து பொதுக்கூட்டம் போடணும், தொண்டர்களை சந்திக்கணும். இந்த நிலைமையில இருக்கிற போது, ஏன்னா போன தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருச்சு அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில். அப்ப இந்த தேர்தலாவது தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அனைவரும் ஒற்றுமையா இருந்து நீதிமன்ற வழக்கு, தேர்தல் ஆணையத்திற்கு கிடக்கக்கூடிய பஞ்சாயத்து எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு ஒற்றுமையா இருந்து அனைவரும் அழைச்சு பேச்சுவார்த்தை. ஒரு குடும்ப பேச்சுவார்த்தை, குடும்ப பிரச்சனை தானே இது. குடும்ப பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துடலாம். அதனால இந்த இருவருமே சுயநலமா தாங்கட்சியை கைப்பற்றணும். எடப்பாடிய முழுக்க முழுக்க அவர் யுத்தியை கையில் எடுத்திருக்கிறாரு. அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நான் தான் ஒருங்கிணைப்பாளர், அம்மாவனுடைய வாரிசை நான் தான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற போது இவர்கள் இருவருடைய சுயநலம் தான் இன்னைக்கு சின்னம் முடங்க போகுது. இப்ப நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கடைசியில இதுக்கு மேல இந்த கேச நாங்க விசாரிக்கும் போது தேர்தல் ஆணையத்தை ஒப்படைச்சிடணும், தேர்தல் ஆணையத்தை ஒப்படைச்சுட்டு எப்படி இந்த 18 பேர் எம்எல்ஏவுக்கு வந்து தேர்தல் எங்களுக்கு அதிகாரம் சொன்னாங்க ஒரு சட்டமன்ற வழக்கில். அது மாதிரி ஒரு கட்சிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தாண்ட முடியாதாங்க. இதை தேர்தல் ஆணையம் உங்க ஆணையத்துல வச்சு பேசிக்கீங்க, உங்க அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் முடிவு அப்படின்னு கடைசி கட்ட முடிவு அப்படி போகும். அப்படி போகும்போது என்ன நடக்கும்? தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கும். இதுதான் வந்து நடக்க நடைமுறை. அதுதான் சின்னத்தை முடக்கும், அலுவலகத்தை முடக்கும், தனித்தனி அணிகளை பிரிச்சு விட்டுரும். பிரிச்சு விட்டா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். அதைத்தான் வந்து அதுதான் விவரம் தெரிந்தவர்கள், பெரிய பதவியை வகித்தவங்க, முதலமைச்சராக இருந்த 2 பேருமே முதலமைச்சராக இருந்தவங்க, இந்த 4 பேர் 4 அணியா இருந்தா யாருக்கு லாபம்? எப்படி நம்ம ஜெயிச்சிட முடியும்? எப்படி நம்ம அதிமுக அடையாளப்படுத்த முடியும்னு எடப்பாடி யோசிச்சு பார்க்கணும். அதே போல ஓபிஎஸ் அவர்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த 2 பேருமே அந்த யோசனைக்கு வரவே இல்லை. சின்னம்மா இதைத்தான் சொல்றாங்க தொடர்ச்சியா. எது எது நடந்தாலும் சரிப்பா, யாரு நீங்க என்ன பதவியில் இருக்க விரும்புறீங்களோ விரும்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அனைவரும் ஒற்றுமையா இருந்து நீங்க சொன்னீங்க கூட்டுத்தலைமை ஏற்படுது, அதுக்கு நாங்க தயார. நீங்க ஏன் அதுக்கு முன் வரல? இதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? நீங்க பொதுச்செயலாளர் ஆக முடியாது, கூட்டுத்தலைமையா இருப்போம், அனைவரும் ஒன்னு சேர்ந்து, பிரிந்து போனவங்க அனைவருமே ஒன்னு சேர்ந்து கூட்டுத்தலைமையா இருப்போம். அப்பதான் வந்து அதிமுக தொண்டருடைய விருப்பம் அதுதான், தொண்டருடைய கோரிக்கை அதுதான். தொண்டர்களை பூரா சந்திச்சு நானு ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாங்க. சின்னம்மாவை சேர்த்துக்கணும், தினகரனை சேர்த்துக்கணும், பிரிந்து சென்ற அத்தனை பேருமே சேர்த்துக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் கோரிக்கை வச்சான்னு ஆனால் ஓபிஎஸ் சொன்னாரு. யாரை போய் இது வரைக்கும் ஓபிஎஸ் சந்திச்சிருக்கிறாரு? யாராவது சந்திச்சிருக்காரா? அல்ல தினகரனை சந்திச்சிருக்கிறாரா? அல்லது சின்னம்மாவை சந்திச்சிருக்காங்களா? இல்ல பிரிஞ்சு கிடக்கக்கூடிய நிர்வாகிகளை தான் வர வச்சிருக்கிறாரா? அப்ப அவருக்கு அவர் சுயநலம் என்ன? நான் தான் தலைவர் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எடப்பாடி நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஓபிஎஸ்ஸும் கட்சிக்குள்ள வரக்கூடாது, சின்னமா கட்சிக்குள்ள வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது, நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த அதான் சொல்ல பிரி சாதகத்துக்கு மருந்து இல்லை, புரியுதுங்களா? இந்த அதான் சொல்ல வர இவருடைய சுயநலம் என்பது
இந்த அதிக ஆசைப்படுவது இதெல்லாம் வந்து தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஒரு அகமான செயலா தான் நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி முதலமைச்சராக்கி அழகு பார்த்த தொண்டர்கள் தான் நாங்கள்லாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை இப்பவும் வச்சிருக்கிறோம். இப்பவும் உங்களுடைய சுயநலத்தினால கட்சி சின்ன பண்ணாம நாலு அணியா கிடக்கு. மறுபடியும் அந்த சின்னத்தை முடக்கி கட்சி அலுவலகத்தை முடக்கி கட்சியை சின்னமண்ணமாக்கிறதுக்கு திட்டமிட்டு வழக்காடு மன்றத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய வழக்கு. ஏன்னா இதுல என்ன இருக்கு தீர்ப்பு சொல்றாங்க, இன்னைக்கு தீர்ப்பு சொல்லிட மாட்டாங்களா? ஏன் வந்து மறுபடியும் மறுபடியும் வாய்தா கொடுத்துட்டே இருக்கிறாங்க? என்ன காரணம் அப்படின்னா அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. இது வந்து இயக்கம், தனியார் ப்ராப்பர்ட்டி இல்லாம ஒரு டப்புன்னு தீர்ப்பு சொல்லிவிட்டு உனக்கு செல்லும்பா அப்படின்னு கொடுத்துறதுக்கு இயக்க, இந்த இயக்கம் வந்து அழிஞ்சு விடக்கூடாதுன்னு நீதிமன்றமே யோசிக்குது. அதனால தேர்தல் ஆணையத்திட்ட போக போறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகுது? சின்னத்தை முடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது. அதனால எங்களுடைய விருப்பம் என்ன? நீதிமன்றத்தை விட்டுருங்க, தேர்தல் ஆணையத்தை விட்டுருங்க. நம்ம 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 எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து எல்லாம் ஒற்றுமையா தேர்தல் வேலை பார்க்கலாம். ஒருதாய் மக்களா இந்த சின்னமா கூட இடையில ஒரு பேட்டியில சொன்னாங்க, எத்தனை யாராரோ இருக்கலாம், தாய் ஒண்ணுதானே. இல்ல இதுல ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ஓபிஎஸ் சசிகலாலாம் இந்த கட்சிக்கு உரிமைக்கு வர்றாங்களே அப்படின்னு கேக்குறப்போ ஜெயக்குமார் சொல்றாரு, பட்டா எங்ககிட்ட இருக்கு, சிட்டா எங்ககிட்ட இருக்கு, அடங்கல் எங்ககிட்ட இருக்கு, தலைமை அலுவலகம் எங்க இருக்கு, எல்லாமே எங்ககிட்ட இருக்கும் போது யார் உரிமைக்கு வர முடியும்ன்ற. பட்டா இருக்கலாம், சிட்டா இருக்கலாம், ஏங்க பட்டா இருக்கலாம், சிட்டா இருக்கலாம், அதுதான் சொல்றேன். இது என்ன, இது என்ன சொத்து பிரச்சனையான்னு கேட்கிறேன் நான். ஜெயக்குமாருக்கு தான் கேட்கிறேன், இது சொத்து பிரச்சனை, பட்டா சிட்டா உங்ககிட்ட இருக்கு, சொத்தை வேணா பறிமுதல் பண்ணிக்கலாம். இது இயக்கம்ங்க, கட்சி. இது அனைத்து சமுதாய மக்களும் ஒருதாய மக்களா இருக்கிறோம் நாங்க. எங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தி கட்சியை சின்னமண்ணமாக்குறீங்க நீங்க. அப்ப எங்களுடைய விருப்பம் என்னன்னு நீங்க உங்களுக்கு தெரியாதுல்ல. அதைத்தான் வந்து தொண்டர்கள் தொடர்ச்சியா சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க தேர்தல் வழியா பதில் கொடுத்துருக்குறோம். போன நகராட்சிப்புற தேர்தலில் நாங்க பதில் கொடுத்துட்டோம், நீங்க தலைமைக்கு லாய்க்கில்ல, எப்பயும் போல இருங்க, அம்மா வழி சின்னம்மா வழி வாங்க, அனைவரும் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லிட்டோம். அதை நீங்க கேட்கலன்ற போது உங்க சுயநலத்துக்காக கட்சி ஃபண்டை வீணடிச்சு வழக்காடு மன்றம் போய் கட்சியை பாருங்க, இருக்கக்கூடிய ஒற்றுமையா இருந்த அதிமுக தொண்டர்களின் நிர்வாகிகள் இன்னைக்கு எதிரியா ஒண்ணு கொள்ள பிரிச்சு இவரு இவரு மாவட்ட செயலாளர் போடுறாரு, எடப்பாடி புதுசு புதுசா பதவியில அறிவிக்கிறாரு. அப்ப ஒரு இயக்கத்துக்குள்ள எத்தனை குழப்பத்துக்களை இவங்க சுயநலத்துக்காக உருவாக்குறாங்கன்னு பாருங்க. அதிமுகக்குள்ள எத்தனை மாவட்ட செயலர் இருக்காங்கன்னு பாருங்க. டிடிவி அணியும் அதிமுக உடைய இருந்து போனதான், அவங்களும் ஒரு ஒரு பிரிவை பிரிச்சுதான் மாவட்ட செயலர் அறிவிச்சிருக்கு, அறிவிச்சு ஒரு கட்சி இயக்கமா போயிட்டு இருக்கு. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அந்த அதிமுகக்குள்ளதான் ஒரு நிர்வாகி எடுத்து மாவட்ட செயலர் போட்டு இருக்காரு. அப்ப இவரும் புதுசா அறிவிச்ச மாவட்ட செயலர் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த கட்சிக்குள்ள என்ன என்ன இருக்கும், என்ன நிர்வாகம் இருக்கும், எப்படி ஒற்றுமை வேலை நடக்கும், எப்படி இவங்க தேர்தலை சந்திப்பாங்க? அப்ப இது ஜெயக்குமார் அதான் சொல்ல வரேன், ஜெயக்குமாருக்கு மண்டையில மூளை இருக்கா, மண்ணாங்கட்டி தான் இருக்கா, மண்ணு களிமண் தான் இருக்கான்னு தெரியல. ஏன்னா போன தேர்தலில் ஓன் தொகுதியிலேயே உன்னை தோக்கடிச்சுட்டாங்க. தொண்டர்கள் விரும்பல உங்களை சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களை நீங்க எம்எல்ஏ வரக்கூடாது அப்படின்னு திமுக வாக்களிச்சுட்டாங்க. பொதுமக்களும் சரி அதிமுகக்கார வேலை பார்க்கற பொதுமக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. இதனால புரிஞ்சுக்க வேணாமா ஜெயக்குமார், பட்டா இருக்கு சிட்டா இருக்குன்னா இது நாங்க ஒப்ப வீட்டு சொத்தா இல்ல உங்க பாட்டை மூட்டை சொத்தா, பட்டா இருக்கு சிட்டா இருக்கு நாங்க சொத்து எங்களுதுண்டு. இது இயக்கம், இது ஒரு பேர் இயக்கம், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஜெயக்குமார் என்ன பட்டா இருக்கு சிட்டா இருக்குன்னா அது அவங்க பூர்வ சொத்துக்கு வேணா அவங்க பட்டா சிட்டா வச்சு எடுத்துக்கலாம். அதிமுக தொண்டை எவனும் சொன்ன சொந்தம் கொண்டாட முடியுமா? அவங்களா விரும்பணும், நீங்க தான் வேணும் அப்படின்னு. எப்படி தொண்டர்களா விரும்பணும், இவங்கதான் தலைமை அப்படின்னு. அதை விரும்பாத பட்சத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நான் தான் தலைமண்டு போனாலும் செல்லுபடியாகாது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நான் தான் தலைமண்டு போனாலும் செல்லுபடியாகாது, ஜெயக்குமார் என்ன சொன்னாலும் அதுவும் செல்லுபடியாகாது. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க அண்ணன் தம்பியோட பிரச்சனை தான், குடும்ப பிரச்சனை தான். இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் நான் அவங்களை நான் கோரிக்கை வைக்கிறேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா நீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டா தொண்டர்களை நீங்க மறந்துட்டீங்க. தொண்டர்கள் என்ன மனநிலை இருக்கான்னு அதை கவனிக்க நேரமே இல்லை உங்களுக்கு. தொண்டர் மனநிலையை ஒத்து கவனிங்க, கவனிச்சு பார்த்த அனைவரும் ஒற்றுமையா இருக்குன்னு தான் தொண்டர்கள் சொல்றாங்க. அதிமுக அனுதாபிகள் அதை தான் சொல்றாங்க. ஏன்னா தீய சக்தி திமுகவுக்கு மறுபடியும் மறுபடியும் வழி கொடுக்குறீங்க, வாய்ப்பு கொடுக்குறீங்க, அதான் வேண்டான்னு சொல்றாங்க. இதை புரிஞ்சு பார்க்காம இந்த சுயநலவாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுக என ஒரு மாபெரும் இயக்கத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு கணக்கோடி தொண்டனுடைய மனநிலை தான், நானும் ஒரு தொண்டன் தான். ஏன்னா ஓபிஎஸ் அண்ணன் ஜெயிச்சு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்தா அவர் தேர்தலில் கலந்து போயிடுவாரா? ஆனா எடப்பாடிக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா அவர் தேர்தலில் கலந்து போயிடுவாரா? மக்களை ஏத்துக்கிற மாட்டாங்க, தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. முதல்ல தொண்டர்கள் ஏத்துக்கிட்டதாங்க இயக்கம்.
ஒரு இயக்கத்துக்கு யார் தேவை? தொண்டன் தேவை. முடி முடிக்க தொண்டன் தேவை, ஓட்டு கேட்க தொண்டன் தேவை, ஓட்டு போட தொண்டன் தேவை. அந்த தொண்டனே விருப்பம் இல்லாம நீங்க என்னமோ அதுதான் சொல்றதே, பட்டா இருக்கு சிட்டா இருக்கு சொத்து எங்களுதுன்னா இது என்ன எஸ்டேட்டா அல்லது பண்ணை நிலமா நீங்க விவசாயம் பண்றதுக்கு? இது இயக்கம், தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாது உங்களால, நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே மறுபடியும் வாய்ப்பு இருக்கு, இன்னும் நாள் கிடக்கு, வருஷக்கணக்கில் நாள் இருக்கு தேர்தலுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே தொண்டர்களுடைய மனநிலையை அறிஞ்சு ஒற்றுமையா இருந்து அனைவரும் சின்னம்மா டிடிவி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் எடப்பாடி அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசியாச்சுன்னா, ஒரு நாள் பேசியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு சண்டை சச்சரவு எல்லாம். அதுதான் சின்னம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எடப்பாடி உங்களை சேர்த்துக்கிற மாட்டாரு, ஓபிஎஸ் உங்களை சேர்த்துக்கிற மாட்டாங்க, யாருமே உங்களை பத்தி பேசல. தாய் இல்லாம இவங்களுக்கு கிடையவே கிடையாது, என்னுடைய பிள்ளைகள் தான். அப்ப தாய் இல்லாம எது நடக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை, இன்னும் தான் பிள்ளையாத்தான் நினைக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் உட்கட்சி பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பக்கம் மோதல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, அதிமுக நாலு அடியா சுக்கு சுக்கா உடஞ்சு கிடக்குன்றாரு. அதற்கு ஜெயக்குமார் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சு சரமாரியாக விமர்சிக்கிறாரு. கட்சி முழுவதுமே எங்ககிட்ட தான் இருக்கு, ஒரு 10 பேர் மட்டும்தான் வெளில போயிருக்காங்க, அதனால அது பிளவுன்னு ஆயிடுமா, கட்சி ஃபுல்லா எங்ககிட்ட தான் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாரு. இது மாதிரி இந்த சண்டை வேற போயிட்டு இருக்கு. அது ஒரு விஷயத்த நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட அதுல என்ன பங்கீடு நான் சொல்ல விரும்புறேன், அதை பொய் சொல்ல முடியாது என்னால. என்னன்னா உண்மையைத்தான் சொல்லணும், பிரிஞ்சு கிடக்கிற அந்த அதிமுகவுல போன சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியா நின்று ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த மக்கள் அந்த கட்சி சார்ந்து இனம் சார்ந்த இயக்கம் தான் அது, பாட்டாளி மக்கள் இயக்கம் வந்து அந்த வன்னியர்குல சமுதாயம் சார்ந்த இயக்கம் தான். அவங்க தனியா நின்று ஜெயிக்கிறாங்களோ இல்லைன்னு தெரியாது. ஆனா எடப்பாடி அவர்கள் ஒரு கொடுத்த அந்த அறிவிப்பு, அந்த அறிவிப்புக்காக அவசர அவசரமா ஒரு ஆணையை கொண்டு வந்தாரு. அந்த ஆணையம் தான் அந்த இது 10.5% இடஒதுக்கீடு அந்த மக்களுக்கு. அதனால அந்த மக்கள் எல்லாம் ஆதரிக்க போய் தான் அவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார்ன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதுல வந்து அவங்க சொன்னது உண்மைதான், அன்புமணி ராமதாஸ் சொன்னது உண்மைதான், அன்னைக்கு அவங்க அந்த மக்களுடைய சப்போர்ட் இல்லாட்டி ஜீரோ தான், புரியுதுங்களா? அந்த மக்களுடைய சப்போர்ட் இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி ஜீரோ தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை இது மாதிரி போயிட்டு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு. அப்ப இந்த முதல்ல பாத்துக்கிறப்போ அவரோட மெகா கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வராது போல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க அந்த மக்களை வஞ்சிச்சுட்டாரு யாரு, எடப்பாடி பழனிசாமி. அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்யறேன், அந்த சமுதாய மக்களுக்கு நல்ல விஷயத்த செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலுக்காக தனது சுயநலத்துக்காக அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறாரு. அந்த மக்கள் வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க. அவங்க அதிமுகவோட கூட்டணி வைக்க அந்த மக்களே, அந்த வன்னியரின மக்களே வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க கூட்டணி வைக்கவும் மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம்தான். அதனால யாரு கூட மெகா கூட்டணி வைக்க போறாரு என்ற விஷயத்த நம்ம பார்க்க தான் போறோம். வேற எந்த கட்சியோட, திமுகவோட மெகா கூட்டணி வச்சாதான், திமுக தான் பெரிய அதிகமான கட்சியை வச்சு கூட்டணி வச்சிருக்கா, அது கூட சேர்ந்துட்டா வேணா மெகா கூட்டணியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி திமுகவோட கூட்டணி வச்சாதான் மெகா கூட்டணி, ஏன்னா திமுகவோட பல கட்சிகள் இருக்கு, அது கூட இதுவும் சேர்ந்துட்டு இது ஒரு மெகா கூட்டணியா மாறலாம். அதிமுக நாங்க தான் சின்னம்மா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தான் மெகா கூட்டணி அமைக்கும். அது எப்படி எந்த மாதிரி கூட்டணி அமைக்கணும் தேர்தல் காலகட்டத்தில் சின்னம்மாவே சொல்லுவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்கிறது மெகா கூட்டணி அப்படின்னா கூட தேமுதிகவும் கிடையாது, தனியரசும் கிடையாது, கருணாசும் கிடையாது, அவங்க அம்மா காலகட்டத்தில் கூட்டணியில் யாரா இருந்தாலும் யாருமே கிடையாது, எல்லாம் எதிராக நிற்கிறாங்க எடப்பாடிக்கு எதிராக, புரியுதுங்களா? இப்ப நீங்க சொன்னீங்களே பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிராக நிக்குது, ஏன்னா அந்த அந்த இயக்கத்தை வச்சுதான் அந்த சமுதாய ஒட்டுமொத்த சமுதாய மக்களை ஏமாத்தி தான் இவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை உட்கார்ந்து இருக்கிறாருன்னு அந்த விஷயம் உலகறிஞ்ச விஷயம்தான். அந்த மக்கள் வந்து இன்னி எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல, அவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அதனால யாரு கூட அவர் மெகா கூட்டணி வைப்பாருன்னா, மறுபடியும் சொல்ல விரும்புறேன், அதிகமான கட்சிகளை வைத்து கூட்டணி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுகவோட கூட்டணி வைத்தா தான் மெகா கூட்டணி, வேற வாய்ப்பு இல்லையே. வேற தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? வேற எந்த கட்சி சார் இருக்கு? இன்றைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களை சந்தித்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியை கடுமையாக விமர்சிக்கிறார், அது புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் ஜெயா தொலைக்காட்சியும் விமர்சிக்கிறார், அது அதை பார்த்தீங்களா அந்த காட்சிகள்? கண்டிப்பாக அந்த அவருடைய ஜெயா தொலைக்காட்சி தான் முழுக்க காமிச்சது, ஏன்னா வந்து அவங்க வந்து பொதுவாக நியூஸ் எல்லாத்தையுமே முழுக்க காமிக்கிறாங்க. ஜெயா தொலைக்காட்சியில் வந்து யார் ஸ்டாலின் முதலமைச்சரே ஒரு 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 அரசு நிகழ்ச்சி இருந்தால் அதையும் முழுசாக காமிக்கிறாங்க. ஊடகமாக பொதுவான ஊடகமாக தான் சொல்லுவாங்க, அது வந்து சின்னம்மாவுக்கு ஃபேவரட்டாக மட்டும்தான் இருக்குது, அதிமுகவுக்கு ஃபேவரட்டாக
தான் இருக்கு. எல்லாத்தையும் பொதுப்படையா தான் செய்யத்துறை கட்சி அவங்க வந்து நிகழ்ச்சியில காமிக்கிறாங்க. அந்த லைவ கூட நான் ஜெயா தொலைக்காட்சி தான் பார்த்தேன். நான் ஆரம்பத்திலிருந்து ஃபைனல் வரைக்கும் அவங்க காமிச்சாங்க. அவரு திரும்பி முடிஞ்சு அவ்வளவுதான், திரும்பி போ அந்த பிரஸ் மீட்ல இருந்து கலைஞ்சு போகும் போற வரைக்கும் அவங்க காமிச்சாங்க. அதுல வந்து அண்ணாமலை வந்து நிறைய படிச்சவருங்க. அவரு ஒரு கர்நாடகா மாநிலத்துல காவல்துறை அதிகாரியா எஸ்பியா இருந்தவர், அதாவது அதிக படிப்பாளி. அப்படி படித்தவர் வந்து அங்கேயும் ஊடகங்களை சந்திச்சுக்கலாம், பெரிய அதிகாரம் ஊடகத்தை சந்திச்சு ஆகணுமா இல்லையா அப்படின்ற போது ஊடகத்தை வந்து அவங்கள ரொம்ப சீப்பா பேசுறது, நீ எந்த டிவி நீ எந்த டிவி அப்படின்னு கேள்வி கேட்பது, எந்த டிவியா இருந்தாலும் பதில் சொல்லக்கூடிய கடமையில அரசியல்வாதி நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லித்தானே ஆகிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி, என்னை பத்தி குறைவா கேட்டாலும் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துதான் ஆனுங்க. அப்பதான் நான் பொது அரசியல் இருக்க முடியும். அரசியல் இருந்தா நீ கேள்வி கேட்க தான் செய்வீங்க நீங்க. அப்ப அந்த கேள்வி கேட்பதற்கு பதில் கூற முடியாம அந்த அதை வந்து வீம்பா பேசி நீ எந்த டிவி நீ எந்த டிவின்னு சொல்லி அவங்கள மரியாதை குறைவா பேசுவது. அதுக்கடுத்து இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இன்றைய காலகட்டத்துல வந்து அதான் சொல்ல வரேன், யூடியூப் ஊடகங்கள் தான் யூடியூப் சேனல் தான் அதிகமா வந்து மக்கள் விரும்புறாங்க. காரணம் என்னன்னா, பஸ்ல போய்கிட்டே உங்களுடைய சேனலை பாக்குறான், வீட்டுல பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு பாக்குறான், டிவி யாருமே போடுறது கிடையாது. டிவி எதுக்காக வச்சிருக்காங்க, வீட்டுல பொம்பளையாளுங்க சீரியல் பாக்குறது தான் டிவி, புரியுதுங்களா? ஏன்னா அந்த டிவி யாரு ஆக்கிரமிச்சிருக்காங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதனால டிவி யாரும் நாங்களே வீட்டுக்கு போய் டிவி டச் பண்றது கிடையாது. ஏன்னா வீட்டுல பெண்கள் வந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுல போய் நம்ம எதாவது டிஸ்ட் பண்ணிக்கிட்டா. அப்ப இந்த யூடியூப் சேனல் தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலையே பெரிய ஆளா கொண்டு வந்துட்டு இருக்கு. அண்ணாமலைய அடிக்கடி அவருடைய செய்தி யார் கொண்டு வர, யூடியூப் தான் கொண்டு வருது. அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப கொச்சையா சொல்றாரு, யூடியூப் சேனல்ல நீங்க பிரஸ் மீட் வரக்கூடாது, டிஜிட்டல் மீடியாங்க வரணும்னு அவசியம் கிடையாது, இன்னும் வந்து அதை துரத்திடுங்க அப்படின்னு அவர் பேசுற போது, அதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர்னு சொல்றாரு. தலைவர் எந்த மாதிரி பொறுப்பா நடந்துக்கணும்ன்றது வந்து படிச்சவருக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாங்களாம் படிக்காத ஆட்கள், நாங்களாம் ஊடக நண்பர்களை மதிக்கிறோம். அவங்க எங்களை பத்தி தவறா கேள்வி கேட்டாலும் பொறுமையான பதில் சொல்றோம் நாங்க. நீங்க படிச்சாலும் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறீங்க, பாஜகவுல இன்னும் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அது கூட அவர் விளம்பரமா போய்கிட்டு இருக்கு. அதை கூட அவர் ஊடகத்தை மதிக்காததை கூட மதிக்காம பேசுற அதையும் விளம்பரமா தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி அவர்கள் விளம்பரம் சம்பாதிக்கிறார்களா, ஊடகத்தை மதிக்காம விளம்பரம் சம்பாதிக்கிறார்களா? அது ஊடகத்தை மதிக்காத எந்த அரசியல்வாதியும் நிலைச்சதா சரித்திரமே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன் தம்பி மார்சல். ஊடகத்தை மதிக்காம ஊடகத்துக்காரங்களை அசிங்கப்படுத்துற நிறைய அரசியல்வாதியை பார்த்துட்டோம். அவங்க வந்து அவங்க சீன்ல இல்லாம போயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு கட்சியும் சரி ஒரு அரசியல்வாதியும் சரி அவங்களை வெளிக்கொண்டு வர்றதே ஊடகம் தான். அதான உண்மை. நம்ம பேசுறத உலக நாடு உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கு காமிக்கிறீங்க. அவங்களவே வந்து அவதூறா பேசி அவங்கள மிரட்டுறது, அவங்கள கொச்சையா பேசுறது, அவமானப்படுத்துறது, இதுல வந்து இது நல்லதல்ல. அண்ணாமலை அவர்களுக்கு அவர் படிச்ச ஒரு அதிகாரியா இருந்தவர், அவருக்கு நாங்களாம் வந்து கிராமப்புறத்துல இருந்து வந்தவங்க, படிப்பறிவுல அதிகமா இல்லை. நாங்களும் ஊடகத்துல பேசத்தான் செய்யறோம். இது மாதிரி நாங்க இது வரைக்கும் பேச கிடையாது. அதனால அவர்லாம் திருத்திக்கணும், தன்னை திருத்திக்கணும். ஏன்னா அவர் தலைவரா இருக்கிறாரு, ஊடகங்கள்ல வந்து ரொம்ப சாஃப்டா அவர் வந்து கையாளணும். அது இன்னும் தெரியல. அதான் டிடிவி தினகரன் வந்து ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் இது வரைக்கும் ஊடகத்துல எந்த மாதிரி அவரு பேசிட்டு இருக்காரு நம்ம எல்லாம் பாக்குறோம். என்ன கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாரு, புரியுதுங்களா? அவரை பார்த்தா தான் அவர் அண்ணாமலை அவர்கள் தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் கோவிப்பாங்க, ஆனா டிடிவி இது வரைக்கும் கோவிச்சிருக்கிறாரா? அப்ப ஊடகத்தை அவரை வந்து ஊடகம் மறுபடியும் போஸ்ட் பண்றாங்க, இது மாதிரி எங்களுக்கு பதில் சொல்றாரு. நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு, ஊடகவியாளரே அவரை பெருமையா பேசுறோம். அதுதான் அரசியல், அப்படித்தான் போய்க்கணும்னு சொல்ல வரேன். அண்ணாமலை அவர்கள் ஊடகத்தை மதித்தால்தான் உங்களுக்கு அரசியல் வாழ்வு, இல்லைன்னு ஊடகம் நினைச்சா எதையும் செய்யும். அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நாங்களாம் ரொம்ப பார்த்துட்டோம். நன்றி சார், எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை பேர்ந்து நன்றி.